வணக்கம். செல்வம் பெருக வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி மணி பிளான்ட். பொதுவாகவே மணி பிளான்டை வளர்ப்பதால் வீட்டில் செல்வம் பெருகும், கடன் தொல்லை தீரும் என்ற நம்பிக்கை நமது மக்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. இதை வீட்டில் வளர்த்தாலே பணம் பெருகுமென சிலர் நினைப்பதுண்டு. ஆனால் இந்த செடியை எப்படி வளர்க்க வேண்டுமென்று பலருக்கும் தெரிந்ததில்லை. சரியான திசை முக்கியம். மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்க விரும்புவோர் அதை சரியான திசையில் வளர்க்க வேண்டும். வாஸ்து நிபுணர்கள் மணி பிளான்டை தென்கிழக்கு திசை நோக்கி வளர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். தென்கிழக்கு திசையில்தான் அதிகம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கின்றது என்பதால் இந்த திசையில்தான் மணி பிளான்ட் நன்கு வளரும் மற்றும் இதனால் செல்வம் பெருகும் யோகம் பெற முடியும் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகின்றார்கள். தென்கிழக்கு திசை விநாயகருக்கு உகந்த திசையாகும் மற்றும் இது சுக்கிரனை பிரதிநிதித்துவம் செய்யும் திசை என கூறப்படுகின்றது. இதன் காரணங்களுக்காகத்தான் மணி பிளான்டை தென்கிழக்கு திசையில் வைக்க சொல்லி கூறுகின்றார்கள். தென்கிழக்கு திசையில் மணி பிளான்டை வைப்பதால் விநாயகர் தீயதை நீக்குகின்றார் என்றும் சுக்கிரன் செல்வம் பெருக செய்கின்றார் என்ற நம்பிக்கை நிலவுகின்றது என வாஸ்து நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எக்காரணம் கொண்டும் மணி பிளான்டை வடக்கு கிழக்கு திசையில் வைக்கக்கூடாது, ஏனெனில் இது எதிர்வினையை அதிகரிக்கும் திசை என கூறுகின்றார்கள். வைக்கக்கூடாத திசை. எக்காரணம் கொண்டும் மணி பிளான்டை வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது, ஏனெனில் இது எதிர்வினையை அதிகரிக்கும் திசை என கூறுகின்றார்கள். வடகிழக்கு குருவின் திசையை பிரதிநிதித்துவம் செய்கின்றது. சுக்கிரனும் குருவும் எதிரிகளாக கருதப்படுகின்றார்கள். இந்த திசையில் வைத்தால் நஷ்டம் ஏற்படும் என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். மணி பிளான்டை மண்ணிலும் வளர்க்கலாம், நீரிலும் வளர்க்கலாம். அதேபோல் வீட்டின் உட்புறம் வெளிப்புறம் என அவரவர் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் வைத்து வளர்க்கலாம். இதனால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். ஓரிரு இலைகளை வாடினால் கூட விரைவாக அந்த இலைகளை அகற்றிவிடுங்கள். இல்லையேல் இது பரவி மொத்த செடியும் அழிந்துவிடும். நன்றி. Thanks, like and subscribe.